Hi friends, welcome to Rockford Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மழை நேரத்துல ரொம்ப சூப்பரான சுட சுட போண்டா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதுவும் சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த போண்டா ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ போண்டா செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய்யோ அல்லது வெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரெண்டுமே இல்லைன்னா டால்டா கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு, 1/2 ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுடலாம். அந்த நெய் கூட எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது கூட நம்ம 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கோங்க. எந்த கப்பில் நம்ம கடலை மாவு வளர்க்குறோமோ அதில் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க, பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா அந்த மாவுலாம் அந்த வெங்காயத்தோட நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம வந்து போண்டாவாக தான் போட போகிறோம், அதனால் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக கலந்துடாதீங்க, அப்புறம் வந்து போண்டா மாவு மாதிரி வராது, பிரிஞ்சிடும் எண்ணெயில் பொரிக்கிறப்ப. அதனால் தண்ணி வந்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த அளவு எனக்கு தண்ணி தேவைப்பட்டது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துட்டு நம்ம எண்ணெயில் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி போட்டுடலாம். எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம மாவு எடுக்கிறப்பையே எண்ணெயை அடுப்பில் ஊற்றி வச்சிட்டோம்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி போட்டாச்சு. இப்போ ஒரு சைடு நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்த சைடு திருப்பி போட்டுட்டோம்னா சூப்பரான போண்டா வந்து டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.